போட்டு அது பெரிய கேட்டல் ஃபிஷ் கிடையாது முக்கிய நகரமான ஷிகோகோ கியூஷோல தான் அது வாழுது அது கென்சக்கி கேட்டல் ஃபிஷ் நீங்க நிஜமாவா சொல்றீங்க அது கேட்டல் ஃபிஷா மாறிக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க நான் சொல்றத கேளு மரியாதையா நயோகியை விட்டு என்னை பத்தி சொல்லவே இல்ல நான் தான் மிராக்கிள் கேட் மேரி சான் என்ன இது மன்னிச்சிருங்க உங்க நினைவுகளை நான் அழைச்சு ஆகணும் நாம எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க கூட இதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா நீ சூப்பர் ஹீரோ இல்லன்னா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க என் நிலைமை மட்டும் இங்கே தான் இப்படி இருக்கும் எப்படி மாறணும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்காது டிவில மட்டும் தான் பார்க்க முடியும் இங்க பாருங்க மேரி சென் பெண்டன்ட் அதுவும் வீட்ல எல்லாருக்கும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல மேரி சென் ஜாக்கெட் கூட நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் நான் அதை ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் நானும் ஆர்டர் பண்ணிட்டேன் அட என்ன பண்ணீங்க இப்படி குழந்தைத்தனமா இருக்கீங்களே அழகிருக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகே இது போதும் தெரிஞ்சவங்க யாரும் என்ன பார்க்க கூடாது அதனாலதான் நான் பக்கத்து டவுனுக்கு போயிருக்கேன் கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க அப்படியா
நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீ இவ்ளோ மேரி சாக்லேட் வாங்கி இருக்க? இதெல்லாம் வச்சு என்ன பண்ணப் போற? வேற என்ன பண்ணுவேன், நான் அதை சாப்பிடுவேன். மேரி சேன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? எனக்கு பிடிக்காது, என் தங்கச்சிக்கு தான் அவளை பிடிக்கும். அப்படினா உனக்கு அவங்கள பிடிக்காத இல்ல டோரியோ? ஆமா ஆமா, நான் ஒன்னு குழந்தை கிடையாது அவங்கள எல்லாம் பிடிக்கிறதுக்கு. என் ஃப்ரெண்ட் கசமா மாதிரியே நீ பேசுறியே. சரி, பஸ் வந்தது, நான் இங்க இருந்து ஏறி போயிடுவேன். தம்பி, நீ பஸ்ல ஏறலையாப்பா? காசு இல்லாம நீங்க என்ன பஸ்ல ஏத்துவீங்களா? அது முடியாதேப்பா தம்பி. சரி, அப்ப நான் வரல, நீங்க போங்க. அம்மா விட்டுட்டு நான் இங்க இருந்து வந்தேன்னா அவங்க பயங்கரமா திட்டுவாங்க. அப்படியா? சரி, நாங்க கிளம்புறோம். சுபா, நல்ல வேலை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன். ஒரு வழியா மேரி சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. இன்னைக்கு மிராக்கல் கிட் மேரேஜா நீங்க வர போறாங்க. இன்னைக்கு நான் உங்க புது ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்த போறேன். இதுக்கப்புறம் இவங்களும் உங்க கூட சேர்ந்துதான் படிக்க போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு மேரி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்காளே. தம்பி, இந்த ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புல காட்டுப்பா. ஆமா, என் பேர் நயோகி. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். வேற ஒரு விஷயம். என்ன விஷயம்? எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிச்ச? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. அதுவா, என் கண்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி எங்களுக்கு நீ நிறைய அதிசயத்தை காட்டுவியா? கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நீயும் வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்டோபஸ் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? மறந்துட்டேன். மேரி, சொல்லுங்க. எனக்காக இதை கொண்டு போய் சமையல் அறையில வைக்க முடியுமா? அச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? என்ன என்னாச்சு? இங்க பாருங்க, உள்ள வச்ச ஆக்டோபஸ் காணோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன மாதிரியே மத்தவங்களும் உன்ன நம்புவாங்க. எல்லாரும் இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. மேரி ஆக்டோபஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சதா சொல்றா? விஷயம் என்னன்னா, அவ ஃப்ரிட்ஜ்ல வச்சத இங்க இருக்கிற யாருமே பார்க்கவே இல்ல. மேரி, நம்மளோட கிளாஸ்மேட், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படின்னா ஆக்டோபஸ் எப்படி காணாம போச்சு? அது இல்லாம நம்மளால ஸ்டால நடத்தவே முடியாது. நான் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். எல்லாரும் என்ன நம்புங்க, உங்களுக்காக நான் அதை கண்டுபிடிச்சு தீருவேன். அது உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இப்பவே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய சக்தி எனக்கு உதவி பண்ணும். காணாம போன அந்த ஆக்டோபஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தகவல் கொடுக்கும். அது வந்துருச்சு. எல்லாரும் இங்க பாருங்க.
ஓகே இப்போ இந்த கிரவுண்ட்ல தான் அது எங்கயோ இருக்கு ஓகே கோச் எதனால ஆக்டோபஸ் இங்க வந்திருக்கனு காரணம் எல்லாம் தெரியல இப்போ நம்ம போய் அத தேடி பார்க்கலாமா டா போவோம் வா இந்த பக்கம் வேக கிக் பண்ணு சீக்கிரம் மிராக்கல் மிராக்கல் குர்குரே இப்பவே நான் மாறி ஆகணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ இப்படி பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா வேற யாரா இருக்கும்னு நினைச்ச இனி நீ இந்த மாதிரி எதுவும் பண்ண நான் விட மாட்டேன் அது சாதாரண ஆக்டோபஸ் இல்ல குறிக்காமான்னு சொல்லப்படுற ஆகாஷில் இருக்கிற ஆக்டோபஸ் அது ஆமா இம்போர்ட் பண்ணதை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு நேரு எங்க போனா காணோம் நயோக்கி நீ கவலைப்படாத உன் அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து நான் காப்பாத்துவேன் உண்மையான மீறிய நம் மாறணும் புது புது பரவசம் காட்டவா அதிசய உலகிற்கு கூட்டி போகவா வருவது போவது எதையும் நானே மாற்றுவேன் அட ஒரு நொடி போதும் நான் உலகை சுற்றி வருவேன் வா நாம் நெடுந்தூரம் போகலாம் புதுவான வெள்ளை போலே நான் அழகிய வண்ணங்களில் மாறவா எதையும் நான் எளிதில் மாற்றிடுவேன் ஜாலம் மாயாஜாலம் நானும் ஒரு அதிசயமே சாகச பெண்மணி தருவேன் நான் புது புது பரவசமே மாயாஜாலம் புது புது பரவசம் காட்டவா கூட்டி போகவா வருவது போவது எதையும் நான் உலகை வருவேன் வா நாம் நெடுந்தூரம் போக என்ன பண்றான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க என்னுடைய சக்தி என்னை காப்பாற்ற எளிதில் மாற்றிடுவே நானும் ஒரு சாகச பெண்மணி தருவேன் நான் புது புது பரவசமே ஜாலம் மாயாஜாலம் அவளுக்குள்ள எவ்வளவு வேகமா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அட எதுவுமே இனி சாத்தியம்தான் ஓ அது இப்ப டக்க யோக்கியா மாறிடுச்சு எது எப்படியோ உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம் நான் கிளம்புறேன் இவ்வளவு நீங்க எல்லாரும் ஃப்ரெண்டா கேட்டுக்கிட்டதுக்கு நன்றி என்ன நீங்க மறந்துருங்க அதான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது என்ன நடந்துச்சு நாம எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் நினைச்சிருந்தா அவங்க கூட ஃப்ரெண்டா ஆயிருக்கலாம் இப்ப எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் மேரி சான் உன்னோட கவலை போறதுக்கு இந்த டக்கியோக்கிய சாப்பிடு மேரி நில்லு போகாத இங்க வா எனக்கு ஆக்டோபஸ் பிடிக்காது அதை எடுத்துட்டு போ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க